சமந்தா ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க போறாங்களா? சமூக வலைத்தளங்கள்ல பரவின இந்த ஒரு செய்தி உண்மைதானா? இது 2023. தயவு செஞ்சு இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுங்கன்னு ஆக்டர் நானி சொன்னது இப்போ ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு. In 20 years back, kids used to think then lights off means kids are born. மறுபடியும் ஒரு பிரச்சனையோட மன்சூர் அலிகான் வந்திருக்காரு. அது என்ன பிரச்சனையா இருக்கும்? அட்லியை தொடர்ந்து இன்னொரு ஒரு பிரபல இயக்குனர் பாலிவுட்ல இறங்க போறாரு. என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். மம்முட்டி சார், எப்பவுமே நீங்க தான் என்னோட ஹீரோ. காதல் திக்கு ஒரு படம் பார்த்துட்டு தன்னோட ஃபேன்கள் மொமெண்ட்டை வெளிப்படுத்திருக்காங்க நடிகை சமந்தா. என்னை பொறுத்தளவுல இந்த வருஷம் வந்ததுலயே பெஸ்ட் மூவினா அது காதல் திக்கு ஒரு தான். உங்களுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சமா நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே மம்முட்டி சார், நீங்க தான் எப்பவுமே என்னோட ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர நடிகை ஜோதிகா கிட்டேயுமே லவ் யூ ஜோதிகான்னு சொல்லி தன்னோட அன்பை வெளிப்படுத்திருக்காங்க. எல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்போ மம்முட்டி கூட சேர்ந்து படம் பண்ணுவீங்க அப்படின்னுமே இப்போ ஃபேன்ஸ் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நடிகர் நானியோட புது படம் ஹாய் நன்னா. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல மூணு கிஸ்ஸிங் சீன் இருந்திருக்கு. இதை பார்த்து எல்லாரும் இது தொடர்பாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நடிகர் நானி ரொம்பவே கேஷுவலா இன்னசென்ட்டா ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இது ஃபேன்ஸ்க்கு மத்தியில ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இது தொடர்பாக கேள்வி கேட்க அதுக்கு நானி சொல்லியிருக்காரு, நம்ம இப்போ 2023 இருக்கோம், தயவு செஞ்சு இந்த கிஸ்ஸிங் சீன் எல்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுங்க. நம்ம சின்ன வயசு மாதிரி இல்லை. இப்போ சின்ன வயசில் நம்மலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டாலே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி யாருமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இதை பற்றி கேள்வியெல்லாம் கேட்குறது அவசியம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீசர்லேயே 5 கிஸ்ஸிங் சீன் இருக்கு. மொத்த படத்துல எவ்வளவு இருக்கு? மூணு கிஸ் இல்ல, மூணா அஞ்சு, அஞ்சு இல்ல, 2 எக்ஸ்ட்ரா இஸ் தியர் இமேஜினேஷன். இவ்வளவு கிஸ்ஸிங் சீன் இந்த ஸ்டோரிக்கு தேவையா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2023 இது, ரைட்? ஐ திங்க் வி ஷுட் நவ் நவ் இன் 20 இயர்ஸ் பேக் கிட்ஸ் யூஸ் டு திங்க் தென் லைட்ஸ் ஆஃப் மீன்ஸ் கிட்ஸ் ஆர் பார்ன். நவ் ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம். If we are okay kissing our girlfriend, if we are okay kissing our wife, why are we not okay watching kisses on screen? Is not, it's a very simple, very basic thing. அட்லி தொடர்ந்து இன்னொரு ஒரு தமிழ் இயக்குனர் இப்ப பாலிவுட்ல கால் தடம் பதிக்க போறாராம். டிமாண்டி காலனி பட இயக்குனர் அஜய் ஞானமுத்து தான் இப்போ அடுத்ததா ஹிந்தி படம் ஒன்று இயக்க போறதா சொல்லப்படுது. இந்த படத்துல அஜய் தேவ்கனை வச்சுதான் புது படம் பண்ணலாம் அப்படின்னு அஜய் ஞானமுத்து இப்ப முடிவு செஞ்சிருக்காரு. டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் இந்த மாதிரியான வெற்றி படங்களை தொடர்ந்து டிமாண்டி காலனியினுடைய பார்ட் 2 படத்தையுமே அவர் இயக்கிட்டு வராரு. இதுல அருள்நிதி, பிரியா, பவானி சங்கர் இவங்களுமே நடிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்துதான் அடுத்ததா வந்துட்டு ஹிந்தி படம் ஒன்று இயக்கிறதுக்கு அவர் முடிவு செஞ்சிருக்காரு. சமந்தா ரெண்டு குழந்தைங்களை இப்ப தத்தெடுத்து வளர்க்க போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது ஃபேன்ஸ்குள்ள ஒரு ஷாக் அண்ட் அதே நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸையுமே ஏற்படுத்தியிருக்கு. நடிகை சமந்தா நாக சைதன்யாவை மேரேஜ் பண்ணி 4 வருஷம் கழிச்சு டிவோர்ஸும் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் மயோசிட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு அதுக்குமே சிகிச்சை எடுத்துட்டு வர்றதுனால இப்போதைக்கு சினிமாலேருந்து அவங்க விலகி தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் அவங்க பிரத்யக்ஷா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில குழந்தையுமே தத்தெடுக்க முடிவு செஞ்சு ரெண்டு குழந்தைங்களை அவங்க இப்போ தத்தெடுத்து வளர்க்க போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஒரு வழியா நிப்பாட்டிட்டாங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் நினைச்ச நேரத்துல இப்போ மன்சூர் அலிகான் த்ரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவி மேல நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் இப்போ புலம்பிட்டும் வராங்க. நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு புடிவாதம் பிடிச்சு கடைசியில அவர் சாரியும் கேட்டிருந்தாரு. த்ரிஷாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விடவும் செஞ்சிட்டாங்க. ஆனா நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு அவதூறு வழக்கு போட போறேன்னு சொல்லி இப்போ கிளம்பியிருக்காரு மன்சூர். ராஷ்மிகா கூட சேர்ந்து சாமி பாட்டுக்கு ரன்பீர் கபூர் பயங்கரமா டான்ஸ் ஆன ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அனிமல் படத்தோட ப்ரொமோஷனுக்காக நாடு முழுக்க ரன்பீர் கபூர் அண்ட் ராஷ்மிகா ரெண்டு பேருமே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தானா மற்றும் பாடகர்கள் குமார் சானு, ஸ்ரேயா கோஷல் இவங்க எல்லாருமா சேர்ந்து ராஷ்மிகா அல்லு அர்ஜுனினுடைய புஷ்பா படத்துல இருந்து சாமி சாமி பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடிருக்காங்க. இதுல ராஷ்மிகா ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்க ரன்பீர் கபூர் ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆடினது நிஜமாவே பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கு. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.